நம்மளும் 2025 ஐபிஎல்லுக்கான மெகா ஆக்ஷனோட களத்தில் இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மார்க்கி பிளேயர்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு 12 மார்க்கி பிளேயர்ஸ், ஹர்ஷ்தீப் சிங்கு, ரபாடா, ஸ்ரேயஸ் ஐயர், பட்லர், மிச்சல் ஸ்டார்க், ரிஷப் பண்ட், ஷமி, மில்லர், சஹல், சிராஜ், லிவிங்ஸ்டன், கேஎல் ராகுல், இவங்க யாருமே சிஎஸ்கே வாங்கல. ஸ்டில் ஹர்ஷ்தீப் சிங், லியாம் லிவிங்ஸ்டன், சஹல், சிராஜ், கேஎல் ராகுல் எல்லாருக்கும் என்னதான் பிட் பண்ணாலும் எந்த பிளேயருமே வாங்கல. வழக்கம் போல ஸ்டார்டிங்ல நம்ம காசி தாத்தா பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு. பட் செகண்ட் செட் ஆஃப் மார்க்கி பிளேயர்ஸ் வரும்போது தான் நம்ம காசி களத்திலேயே இறங்கினாரு. டே ஒன் மெகா ஆக்ஷன்ல சிஎஸ்கே மொத்தமா 7 பிளேயர்ஸ் வாங்கிருக்காங்க. மொத்தமா 3 ஓவர்சீஸ் அண்ட் 4 இந்தியன் பிளேயர்ஸ் வாங்கிருக்காங்க. அந்த 7 பிளேயரும் யார் யாரு எவ்வளவு பிரைஸ் கொடுத்து சிஎஸ்கே வாங்கிருக்காங்கன்றத பாக்கலாம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் வாங்கின பிளேயர் டெவான் கான்வே. டெவான் கான்வேக்கு 6.25 கிரோர் கொடுத்து சிஎஸ்கே வாங்கிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே செகண்ட் வாங்கின பிளேயர் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதிக்கு 3.40 கிரோர் கொடுத்து சிஎஸ்கே வாங்கிருக்காங்க. சிஎஸ்கே மூணாவது வாங்கின பிளேயர் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ எ நியூசிலாந்து பிளேயர். சிஎஸ்கே மூணாவது பிளேயரா இந்த மெகா ஆக்ஷன்ல ரச்சன் ரவீந்திராக்கு 4 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே நாலாவதா வாங்கின பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர், பல பேரால் பல வருடமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்த பிளேயர். ஓகே, சிஎஸ்கே நாலாவதா இந்த மெகா ஆக்ஷன்ல வாங்கியிருக்க பிளேயர் அஸ்வின் அண்ணா ஃபார் 9.75 க்ரோர். போன மெகா ஆக்ஷன் அப்பவே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எப்படியாவது சிஎஸ்கே அஸ்வின் அண்ணா வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்கன்ட்டு, பட் வாங்கல. ஆனா சிஎஸ்கே இந்த வாட்டி ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. பிட்டிங் எவ்வளவு அதிகமா போனாலும் ஆஷ் அண்ணாவை எப்படியாவது டீம்ல வாங்கியே ஆகணும்ட்டு. சோ 2025 ஐபிஎல்ல சேப்பாக் பிச்சில் அஸ்வின் அண்ணா ஒரு பக்கம், ஜடேஜா இன்னொரு பக்கம், ஐயோ பார்க்கவே செம்மையா இருக்குமே, ஐ ஆம் வெயிட்டிங். அடுத்து சிஎஸ்கே வாங்கின அஞ்சாவது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது. கலீல் அகமதுக்கு 4.8 க்ரோர் கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ஷமி ஆக்ஷன்ல 10 க்ரோருக்கு தான் சோல்ட் ஆனாரு. இன்னும் கொஞ்சம் பிட் பண்ணிருந்தா நம்ம ஷமியே வாங்கியிருக்கலாம், பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கலீல் அகமது ஒரு நல்ல போலர் தான், என்ன கொஞ்சம் அடி வாங்குவாரு, பட் நான் எப்பவே சொல்ற மாதிரி ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் டீம்ல இருக்கிறது நல்லதுதான். ஓகே, சிஎஸ்கே ஆறாவதா வாங்கின பிளேயர் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நூர் அகமது. ஒரு நல்ல பிக் பை சிஎஸ்கே. ஒரு 3 வருஷமா மிஸ்ட்ரி ஸ்பின்னரா தீக்ஷணாவ வச்சிருந்தோம், பட் இந்த வாட்டி தீக்ஷணாவை கட்டி விட்டு புது மிஸ்ட்ரி ஸ்பின்னரா நூர் அகமதை இறக்கிருக்கோம். பிக் எல்லாம் நல்ல பிக் தான் இல்லைன்னு சொல்ல, பட் பிரைஸ் ஏதோ கொஞ்சம் அதிகமானு தோணுது. நூர் அகமதுக்கு 10 கோடி கொடுத்து சிஎஸ்கே வாங்கினாங்க. செம பிட்டிங் போச்சு நூர் அகமதுக்கு, பட் சிஎஸ்கே ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க, எப்படியாவது எவ்வளவு பிரைஸுக்கு போனாலும் நூர் அகமதை வாங்கியே ஆகணும்ட்டு. ஆல்ரெடி அஸ்வின் அண்ணா ஜட்டு இருக்காங்க, இப்ப நூர் அகமது வேற, எப்படி 3 ஸ்பின்னரை ஒரே மேட்ச்ல விளையாட வைப்பாங்க? சேப்பாக்ல விளையாட வைக்கலாம், தப்பே இல்ல. ஓகே, சிஎஸ்கே ஏழாவதா வாங்கியிருக்க பிளேயர் பாத்தீங்கன்னா நம்ம பாய் விஜய் சங்கர். விஜய் சங்கருக்கு 1.2 க்ரோர் கொடுத்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல பை தான். ஒரு சில ஓவர் போலிங் போற எபிலிட்டி விஜய் சங்கருக்கு இருக்கு, அண்ட் க்ரூஷியலான நாக்ஸ் எல்லாம் பேட்டிங்ல விளையாடி இருக்காரு. நல்ல ஒரு எபிலிட்டி இருக்க பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல, பட் பெரிய ஸ்டேஜஸ்ல கிடைக்கிற நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிடுறாரு. லெட்ஸ் ஹோப் 2025 will be his year. சரி ஓகே, இதான் சிஎஸ்கே டே ஒன் ஆஃப் மெகா ஆக்ஷன்ல பண்ணிருக்க 7 பைஸ். சிஎஸ்கே ஓட இந்த பைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் சிஎஸ்கே டே ஒன் மெகா ஆக்ஷன்ல பண்ண பைஸ்க்கு எல்லாம் 10 out of எவ்வளவு ரேட்டிங் நீங்க தருவீங்கன்னு மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க.